இயற்பகை நாயனார். பூம்புகார் நகரம் கண்ணகி பிறந்த ஊர். காவிரி பூம்பட்டினம் என்றும் இதனை அழைப்பது உண்டு. பெருநகரமான இந்த நகரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர்தான் இயற்பகையார். 1800 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இவர். இவருடைய உண்மையான பெயர், தாய் தந்தையர் சூட்டிய பெயர் தெரியவில்லை. இவர் மேற்கொண்ட ஒரு செயலால் இவருக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இயற்பகையார் என்பதற்கு பொருள் இயற்கைக்கு மாறான செயலை செய்தவர், செய்ய துணிபவர் என்று கூறலாம். அல்லது உலக இயல்புக்கு மாறான எண்ணம் கொண்டவர் என்றும் பொருள் கொள்ளலாம். பொதுவான உலக இயல்பு பற்றுடன் வாழ்வது, என் மனைவி, என் பிள்ளைகள் என வாழ்வது, என்னுடைய சொத்து, என்னுடைய மனை என வாழ்வது, எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது என வாழ்வது, நான் தான் பெரியவன், நான் வாழ வேண்டும் என, நான் நான் என வாழ்வது. இத்தகைய எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். தன் பொருள் மீது அதிக பற்று இருப்பதோடு மற்றவர்கள் பொருள் மீதும் ஒருவித நாட்டம் இருக்கும். இந்த குணம் பெரும்பான்மையான மனிதர்களிடையே காணப்படும் குணமாகும். இந்த குணத்தில் இருந்து முற்றும் மாறுபட்டவர் இயற்பகையார். தனக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை என்ற கொள்கை உடையவர் இவர். தன் உயிர், தன் மூச்சு, தன் உடைமை என அனைத்தும் அந்த சிவனுக்கே, சிவனடியார்களுக்கே உரியன என்று எண்ணுபவர் மட்டுமல்ல, செயலிலும் காட்டுபவர். யார் வந்து எது கேட்டாலும் கொடுப்பவர். பெரும் வணிகராக இருந்த இயற்பகை நாயனார் வணிகருக்கு இயற்கையிலே இருக்கும் குணத்தில் இருந்து சற்று மாறுபட்டவர். வணிகர்கள் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் செல்வங்களை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும் என்றுதான் கருதுவார்கள். இதில் தவறு ஒன்றுமில்லை. அன்றும் சரி இன்றும் சரி வாணிபம் என்பது போட்டி மிக்கது. ஒருவனை வீழ்த்திவிட்டு மற்றொருவன் முன்னேறத்தான் துடிப்பான். ஒருவரின் தாழ்விலே மற்றொருவரின் உயர்வு இருக்கின்றது. இது உலக இயல்பு. ஆனால் இயற்பகை நாயனார் இதிலிருந்து மாறுபட்டிருந்தார். தான் வாழ்வதோடு மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர். இதனால் வணிகர்களுக்கெல்லாம் இவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். தமிழகத்தில் பூம்புகார் நகர் வாணிப நகர். அந்த நகரின் வணிகர்களுக்கெல்லாம் இவர் தலைவர் என்றால் இவரின் சிறப்பினை மேலும் விவரிக்க தேவையில்லை என்றே கருதுகிறேன். இவரின் கொடைத்தன்மையை உலகுக்கு காட்ட விரும்பினார் சிவபெருமான். அடியார்க்கு எதுவும் மறுக்காமல் மகிழ்ந்து தரும் இவர் பெருமையை உலகத்தினர் அறிய வேண்டும் என கைலைநாதன் விரும்பினார். அந்தனர் வேடம் பூண்டு சிவபெருமான் வருகின்றார். இங்கே சேக்கிழார் பாடும்போது தூர்த்த வேடம் என்கின்றார். தூர்த்த வேடம் என்றால் காமுகன் போன்ற சில குறிப்புகள், நெற்றியில் திருநீறு ஆனால் உடலில் அத்தர் பூசி ஜவ்வாது பொட்டு இட்டு கொண்டால் அது எதை குறிக்கும் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம். இன்று கூட சில போலி சாமியார்களை நாம் காண்கின்றோம். பேருக்கு சாமியார், ஆனால் பட்டாடை, உயர்ந்த ரக மேல்நாட்டு வாசனை தைலம், தங்க பிரேம் போடப்பட்ட கண் பார்வைக்குரிய கண்ணாடி. இப்படிப்பட்ட சாமியார்கள் நம்மிடையே நடமாடுவார்கள் என்பதை காமனை எரித்த எம்பெருமானும் சேக்கிழாரும் அன்றே தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று நினைக்கும்போது வியப்பாக இருக்கிறதல்லவா? அந்தனர் இயற்பகையார் இல்லம் வருகின்றார். நெற்றில் இருக்கும் விபூதியை காணுகிறார். சிவபெருமானின் அடியார்களில் ஒருவர் வந்திருக்கின்றார் என்ற பூரிப்பு இயற்பகை நாயனாருக்கு. வருக வருக என வரவேற்கின்றார். வந்தவரோ ஜவ்வாது பொட்டி இட்டு வந்திருக்கிறார். அவர் மீது நறுமணம் வீசுகிறது என்று இயற்பகை நாயனார் கவலைப்படவே இல்லை. வந்திருப்பவர் ஒரு சிவனடியார். இதுவே அவருக்கு தேவை. அம்பலவாணருடைய அடியார்கள் எது கேட்டாலும் மறுக்காமல் தருவியாமே. நான் ஒன்றின் மீது பிரியப்பட்டு அது உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், மறுக்காமல் கொடுப்பாயா என்று வந்தவர் கேட்கின்றார். ஏதாவது ஒரு பொருள் என்னிடம் இருக்குமேயானால் அது எனக்கு சொந்தமானது என்று நான் கருதுவது இல்லை. அது ஈசனடியார்க்கே சொந்தமானது என்று கருதுகின்றவன் எனவே எது வேண்டுமோ அதனை கேட்கலாம் என்று மறுமொழி கூறுகின்றார் இயற்பகை நாயனான். ஒரு கணம் தயங்குவது போன்று நடித்த சிவனடியார், உன் காதல் மனைவியை விரும்பி வந்தேன் என்று தயங்கிக் கொண்டே கேட்கிறார். தன் காதல் மனைவியை இவர் கேட்கின்றாரே, கூசாமல் உன் மனைவியைத்தா என கேட்கின்றாரே என இயற்பகை நாயனார் கோபப்படவில்லை.
மனைவியை கேட்கின்றாரே, அவளை புரிந்து எப்படி வாழ்வது என வேதனைப்படவும் இல்லை. மனமகிழ்ந்தார் இயற்பகையார். மனைவியிடம் சென்று அடியார் கேட்டதை கூறினார். மனைவி நாகம் தீண்டியது போன்று துடித்தார், கலங்கினார். ஆனால் இல்லையென்னாது வாழும் தன் கணவன் கொடைத்தன்மைக்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடியாருடன் செல்ல இணங்கினார். இது அடிமைத்தனம் ஆகாது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கணவருக்கு அடிமைப்பட்டவர்களாக பெண்கள் கருதப்படவில்லை. கணவர் சொற்படி மனைவி நடப்பதும் மனைவி சொற்படி கணவன் நடப்பதும் அன்றைய வாழ்க்கை நெறியாக இருந்தது. ஆழமான அன்பினால் ஏற்பட்ட பிணைப்பு இது. இயற்பகை நாயனார் வாழ்க்கை சர்ச்சைக்குரியது. மனைவியை கொடு என்று கேட்டதும் கொடுப்பதா என்று கேட்கலாம். இது உலக இயல்புக்கு புறம்பானது, இயற்கைக்கு பகையானது. அதனால்தான் இவர் இயற்பகையார் என்ற பெயர் பெற்றார். இவர் செய்த செயல் சரியா? உலக இயல்புக்கு பார்த்தால் தவறு. ஆனால் இயற்பகையார் நிலையில் பார்த்தால் அவர் செய்தது சரியான செயல்தான். தன்னையே இறைவனிடம் தந்தவர் அவர். தன் கடமையை மட்டும் செய்து கொண்டு வாழ்ந்தவர். கடமையை மட்டும் செய்து கொண்டு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். என் மனைவி, என் வீடு என்று வாழவில்லை. எதனையும் தன் உடைமையாக அவர் கருதவில்லை. ஒரு சராசரி மனிதனை விட உயர்ந்த நிலையில் அவர் இருந்தார். இந்த கட்டத்தில் பகவத்கீதை என் நினைவுக்கு வருகின்றது. அர்ஜுனா, என் உறவினர்கள், என் மனைவி, என் மக்கள், என் குடும்பம் என்று பாமரர்கள் பிதற்றுகின்றார்கள். இன்று ஒருவனுக்கு மனைவியாக இருப்பவள் வேறு, ஒரு பிறப்பில் வேறு ஒருவனுக்கு மனைவியாக இருந்திருப்பாள். இன்று ஒருத்தியின் கணவன் வேறு ஒரு பிறப்பில் வேறு ஒருத்தியின் கணவன். இன்று இருக்கும் பிள்ளைகள் அடுத்த பிறப்பிலே வேறு ஒருவரின் பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்று கண்ணன் கூறுகிறான். இந்த வரிகள் சிந்தனையை தூண்டும் வரிகள். எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன்னுடைய செயலே என்று தாயுமானவர் பாடியிருப்பதையும் நினைத்து பார்ப்போம். இந்த நோக்கில் பார்த்தால் இயற்பகையார் செய்தது முற்றும் சரி. இது பக்தியின் ஆழத்தை காட்டுகின்ற செயல். எவன் ஒருவனும் மானத்தில் இழக்க மாட்டான், மானமிழந்து உயிர் வாழவும் விரும்ப மாட்டான், தன் மனைவியை வேறு ஒருவனுக்கு மனமுந்து கொடுக்கவும் மாட்டான். இயற்பகையார் பக்திக்காக மானத்தையே இழக்க துணிகிறார். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயற்பகையார் கேட்க, இம்மங்கையை நான் அழைத்து கொண்டு போக உன் உறவினர்களாலும் இவள் உறவினர்களாலும் எனக்கு ஆபத்து வரலாம், அதனால் ஊர் எல்லை வரை நீ துணை வர வேண்டும் என்று அடியார் கேட்டுக்கொள்கிறார். அவ்வாறே அடியாரும் மனைவியும் முன் செல்ல இயற்பகையார் வாழைந்தி காவலாக பின் செல்கிறார். இது அறிந்த இருவருடைய உற்றார் உறவினர்கள் ஒன்று கூடி, இவனுக்கு பித்து பிடித்து விட்டது, இவன்தான் அறிவில்லாமல் தந்தாலும் நம் குலக்குடியே ஒருவன் கொண்டு போவதா? இல்லை இல்லை, பாவியை மீட்போம், நமக்கு வந்த பழுகியும் துடைப்போம் என்று வாளோடும் வேலோடும் மங்கையை மீட்க துணிகின்றனர். எனவே சமுதாயம் இந்த செய்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது புலனாகிறது. இயற்பகையார் எதிர்த்தவர்களை வெட்டி வீழ்த்துகிறார். அனைவரும் அடைகின்றனர். காட்டில் இருவரையும் விட்டுவிட்டு மனைவியை திரும்பி கூட பார்க்காமல் இயற்பகையார் நடக்கின்றார். அப்போது, இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டினி வருவாய் ஓலம், அயிர்பலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம். ஓலம் என்பது இடர் நேரும்போது அழைக்கும் ஒலிச்சொல். யார் ஓலமிடுகின்றார்? தேவர்களும் வேத விற்பன்னர்களும் மறைஞானிகளும் யாரிடம் ஓலமிடுகின்றார்கள்? சிவபெருமானிடம். அந்த சிவன் இப்போது யாரிடம் ஓலமிடுகிறார்? சேர்க்கரும் செய்கை செய்த இயற்பகை நாயனாரிடம். ஓலமிடும் குரல் கேட்டு இயற்பகையார் திரும்பி ஓடுகின்றார். அங்கே மனைவி மட்டும் பிரமை பிடித்தவள் போல் நிற்கின்றாள். அடியார் அங்கு இல்லை, வானத்தை நோக்குகின்றார். அங்கே ரிஷப வாகனத்தில் உமாதேவியோடு சிவபெருமான் காட்சி அளிக்க காணுகிறார். ஆனந்த கூத்தாடுகிறார். சேர்க்கரும் செய்ய செய்த தீரனே, அன்பனே, உன் அன்புக்கு மகிழ்ந்தோம், நீயும் உன் மனைவியும் நம்மோடு கைலாசத்துக்கு வருக என்று அருள்பாலிக்கின்றார். இயற்பகையார் வாழால் மடிந்த உறவினர்கள் அனைவரும் உயிர் பெற்று அழுகின்றனர். திருச்சிற்றம்பலம்.